எப்ப இந்த வேதனை முடியும், எப்ப என் கடன் முடியும், எப்ப இந்த வியாதி முடியும், இப்படி சொல்லி நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறபடினால் உங்களுக்கு விரோதமாய் வந்துகிட்டு இருக்கிற எல்லா ஆபத்தையும் நிறுத்துவார். He can stop all sorts of weapon, all sorts of danger that are coming against you. காரணம் உள்ளுக்கு இருக்கிறார். இப்ப இவங்க எங்க போயிட்டு இருக்கிறாங்கன்னா, லேகன் பிசாசு பிடித்த மனுஷன் நேரம் போயிட்டு இருக்கிறாங்க. அங்க விடுதலை தரணும் இல்லையா, அங்க ஒரு மனுஷன் விடுதலை ஆக்கணும் இல்லையா. இப்ப போகிற பாதையிலே ஒரு பெரிய தடை உண்டாகுது. இன்னைக்குமே இந்த டெலிவரன்ஸ் மிஷன் நடக்கிற காரியம், டெலிவரன்ஸ்க்கு போக பண்ண தடைகள் உண்டாகும். ஏதாவது ஒரு வகையில ஒரு தடை உண்டாகும். சம் ஆஃப் யூ மைட் ஹவ் ஃபேஸ்ட் சம் ஹிண்ட்ரன்ஸ் இங்க வர்றதுக்கு முன்பாக. பாதி பேர் வர முடியாம தடைப்பட்டிருந்திருக்கலாம். ஏன்னா சாத்தானை திரு எப்படி நடக்க போகுதுன்ட்டு நம்மளை வெளியே விரட்டிடுவாங்க. அப்ப இவங்க நினைச்சாங்க போச்சு, நம்மளா சாக போறோம், கப்பல்ல மூழ்க போறோம்னு சொல்லி ஒரு பயம் எடுத்துருச்சு. ஏசு எழுந்து அமைதியா இருந்து கத்தன உடல் அமைதியா இருந்துச்சு. அப்ப அந்த காற்றுக்கு ஒரு வேலை இருக்கு, என்ன வேலை தெரியுமா, அவங்கள கப்பலை கொந்தளிக்கணும், அவங்கள மூழ்க வைக்கணும். அது ஒரு மிஷின் அதுதான். ஆனா அதை கூட ஏசுனால ஸ்டாப் பண்ண முடியுது. சொன்ன உடனே அதோட அசைன்மெண்ட் கேன்சல் ஆச்சு, ஸ்டாப்ட் ஆச்சு. ஹல்லேலூயா, இதான் ஆண்டவர். கப்பல் சொல்லும் பொழுது நம்மை குறிக்குது, நம்ம வாழ்க்கையை குறிக்குது. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் இருக்கிறார். எத்தனையோ காற்று, எத்தனையோ காரியங்கள் எழும்புது. சில நேரம் யோசிக்கிறீங்க, இதெல்லாம் முடியாதா, ஓயாதான்னு யோசிக்கிறீங்க. உங்களுக்கு தெரியல, உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிற, அவர் மூலியமாய் அது நிறுத்தப்பட முடியும். இட் கேன் பி ஸ்டாப்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய காண்பு கடந்து போயிட்டு இருக்கிறோம். ஒண்ணு முடிஞ்சு ஒண்ணு, ஒரு பிரச்சனை இன்னும் பிரச்சனை ஆரம்பிக்குது, ஒரு பிரச்சனை முடிகிறதுக்கு முன்பே இன்னொன்று ஆரம்பிக்குது. நீங்க பாருங்க, யோபு வாழ்க்கையில பாருங்க, ஒருத்தர் சொல்லி முடிக்க போய் சொல்லுவான், இதுவும் போச்சுன்னுவான். அவன் முடிக்க இன்னொருத்த வந்து சொல்லுவான். இப்படி சுத்தி வந்துட்டே இருந்துச்சு, விடாம வந்துட்டே இருந்துச்சு. யோபு யோசிச்சிருப்பான், இது முடியுமா முடியாத ஒருத்தனை வந்துட்டு இருக்கானேன்னு சொல்லி. போன வருஷம் நம்மளுக்கு தெரியும் நினைச்சுட்டு பெரிய ஒரு வாதை நம்முடைய தேசத்தையும் உலகத்தையும் பாதிச்சிச்சு, COVID-19. அநேகர் மறுத்து போனாங்க, அநேகர் பாதிக்கப்பட்டாங்க. நம்ம 2020 நினைச்சோம் இது அப்படியே முடிஞ்சிருந்துட்டு, 2021 பயங்கர சேதனம் கொண்டு வந்துச்சு. முக்கியமா கிளாங் பண்ணி பாத்தீங்கன்னா, ஜிஹெச்ல படுக்கிறது கூட இடம் இல்லை உள்ளுக்கு போறதுக்கு. எல்லாம் ரோட்லயே படுத்திருந்தாங்க, ரோட்டு ஓரத்திலேயே உட்காந்துருந்தாங்க அந்த இதை படிச்சுக்கிட்டு. சில அங்கேயே மறுத்து போனார்கள். அப்ப எல்லாத்துக்குள்ள ஒரு கேள்வி, இது முடியுமா முடியாதா, ஓய்மா ஓயாதா. ஒவ்வொரு நாளும் அங்க மரணத்தின் எண்ணிக்கை பெருகிட்டே இருந்துச்சு. மீன்ஸ் தட் த டாக்டர்ஸ் அன்ஏபிள் டு கண்ட்ரோல் தி சிச்சுவேஷன், the government is unable to control. அதான் ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்குது, அதை நிறுத்தவே முடியலன்னா அதுதான் இயேசு அங்க வரணும்ன்ற. Only he can stop the unstoppable. நிறுத்த முடியாததை இயேசு மாத்திரம்தான் நிறுத்த முடியும். 2020 வரும் பொழுது லைட்டா நம்மளுக்கு அப்படியே ஒரு ஷேடோ பட்டுச்சு, ஓகே நம்மள தப்பிச்சு நினைச்சோம். 2021 வரும் பொழுது நம்ம அப்பதான் உண்மையாவே நடுங்க ஆரம்பிச்சோம். ஏன்னா எண்ணிக்கை 30,000 வரைக்கும் போயிருச்சு. இட் கோஸ் டு 30,000. ஒவ்வொரு நாளும் 200 பேர், 100 பேர் சாகிறது நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அன்லைக் 2021 ஒரு நாளைக்கு ஒரு 10 பேரோ, 2 பேர், 3 பேர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் இட் பிகம் வர்ஸ். ஸோ தட்ஸ் த க்வெஸ்சன் ஜென்னை கேட்கறாங்கன்னா, எப்போ இது முடியும், எப்போ நிறுத்தப்படும். எல்லாத்துலேயும் ஒரு கேள்விக்குரிய ஆண்டு வச்சு, ஆண்டு அங்கே படுத்துக்கிட்டு படுக்கலை படுத்துக்கிட்டே, டேய் அமைதியாக இருங்கடா சரியாயிருந்த சொல்ல கிடையாது. அவர் எழுப்பி விடுத்த அப்புறம் தான் அவர் போய் அமைதிப்படுத்துக்கிறார். Therefore, we too had to pray and wake him up. அவர் அமைதியிலேருந்து அவரை எழுப்பணும். அவர் தூங்கல, இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆனா அவர் அமைதியிலேருந்து எழுப்புக்கிறதுக்கு நம்ம ஜபிக்கதாக ஆயிருச்சு. And we begin to see the changes. இப்ப திருப்பி சொல்றாங்கன்னா, 3 மாசத்துல திருப்பி 800 வேறே வந்துட்டு இருக்குதான். தயவாக ஜபிக்க ஆரம்பி. அப்ப எப்படி போயிட்டு இருக்குன்னா, பிரச்சனை விடாம வந்துகிட்டே இருக்கு, மாத்தி மாத்தி போயிட்டு இருக்குது, டெத் வெறிகிட்டு இருக்குது. சரி, அது ஓஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய மழை வர ஆரம்பிச்சிச்சு. பல இடங்கள்ல மழை வந்து பல இடத்துல வெள்ளம் ஏற ஆரம்பிச்சிச்சு. People were also financially very down. அதே சமயம் நிறைய பேர் சூசைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப இதை பார்க்க முடிஞ்ச நமக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இது எப்போ முடியும், இது எப்போ முடியும், இது நிறுத்தவே முடியாதா. நம்ம அணை நினைச்சாங்கன்னா உலகம் அழிய போது போலுக்கு, இதுக்கு முடியவே இல்லை போலுக்கு. That's how people were thinking that time. அதே போல தான் நம்ம ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில சில பிரச்சனைகள், சில காரியங்கள் நடக்குது. You feel it's not going to stop. அது நிறுத்தாத போலுக்கு, அது நிற்கவே நிற்காத போலுக்கு. இப்பெல்லாம் கிளையங்கள் எங்களுக்கு கொஞ்சம் மழை பெஞ்சாலே ஒரு நாளுக்கு 5 hour பெஞ்சாலே எங்களுக்கு கூட பயத்துரும். வெள்ளம் வந்துடுமோ, திருப்பி மழை நிற்காதோ, திருப்பி ஜாமல் மேலே தூக்கிட்டு வரணுமோ அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. அந்த மாதிரி சில ப்ராப்ளம் வரும்பொழுது வி ஹாவ் திஸ் ஃபீலிங் இன் அவர் ஹார்ட், நம்ம முடிஞ்சு, இதுவே நம்மளை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அநேகருக்கு இந்த ஒரு நடுக்கம், ஒரு பயம் உண்டாகிருச்சு. ஒரு வகையில் நல்லது, இன்னொரு வகையில் அந்த பயம் நன்மை கிடையாது. அன்னைக்கு அந்த சீஷர்கள் வந்து நினைக்கிறாங்க,
காத்து விடாம அடிக்குத, ஓய்வுன்னு பார்த்தா ஓய்வே மாட்டுது. கப்பல் வந்து ஸ்டேபிளாவே இல்லை தெரியுமா? நீங்க காடியில போகும் பொழுது அந்த கொஞ்சம் அந்த குழுங்க அதுல கிடையாது, மேலையும் கீழையும் லெப்ட் டு ரைட்டும் திரும்புது. தண்ணி உள்ளுக்கு போறது, தண்ணி முடி உள்ள ஊத்துறாங்க, கப்பல் ஆடுது, தண்ணி அப்படியே கீழே உள்ளு போகிற மாதிரி இருக்குது, கப்பல் கவர்ற மாதிரி இருக்குது. எனக்கு இன்னொரு கேள்வி, ஏசு எப்படி தூங்கிட்டு இருந்தாரு? பயங்கரமா ஷேக் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு டயர்டா இருந்திருக்கிறது. ஹி வாஸ் ரெஸ்ட்லெஸ் இன் இஸ் மீட்டிங் ஆல், நிறைய மீட்டிங்ஸ் இருந்துச்சு, அவருக்கு ஓய்வு இல்லை, அப்படி தூங்கி இருந்திருக்கிறாரு. அவங்க எழுப்பி, இயேசுவே உங்களுக்கு கவலை இல்லையே, நம்மளா சாக இருக்கிறோமே அப்படின்றாங்க. அந்த மூமெண்ட்ல டிஸ்டர்ப் நினைக்கிறாங்கன்னா, இது எப்போ ஓயும், எப்போ இந்த காத்து நிற்கும், நிற்காதா, நிற்கவே நிற்காதா, அடிச்சுக்கிட்டே இருக்கு இந்த காத்து விடாம, ஓய்வே ஓயாதா. நீங்க அதுவும் புரிஞ்ச கருத்தை, அங்க இருக்கிற எல்லாமே வந்து ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன்ஸ், கடல் ஒன்றும் புதுசு கிடையாது அவங்களுக்கு, நல்லா மீன் பிடிக்க போற ஆட்கள் இவங்க. அப்படி இருந்தவங்க பயப்படுறாங்கன்னா அப்ப எப்படிப்பட்ட காத்து அங்க அடிச்சிருக்கும். ஆனா அவங்க மறந்துட்டாங்க, சகலத்தையும் தடுத்து நிப்பாட்டக்கூடியவர் உள்ளுக்கு இருக்கிறார், அவரை மீறி எதுவும் நடக்காது. அதை மறந்து அவங்க பயந்துட்டாங்க. சம்டைம்ஸ் திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப். நீங்க மறந்துடுறீங்க உங்களுக்குள்ள யார் இருக்கிறார் என்று மறந்துடுறீங்க. ஓ, எப்ப இவங்க பேசுறத நிப்பாட்டுவாங்க, எப்ப என் பேரை நார் அடிக்கிறத நிப்பாட்டுவாங்க, எப்ப நான் வந்து இந்த வழியை தாண்டி வர முடியும், எப்ப இந்த வழி நிற்கும், எப்ப இந்த வேதனை முடியும், எப்ப என் கடன் முடியும், எப்ப இந்த வியாதி முடியும், இப்படி சொல்லி நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. இது ஓய்வே ஓயாதான்னு சொல்லி. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிறவர் நிறுத்த முடியாததை நிறுத்துவார், அவரால் மாத்திரம்தான் முடியும். ஹல்லேலூயா. Only he can stop the unstoppable in your life. Hallelujah. சிலதை பேசுற, இந்த பிரச்சனை முடியல, என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன், சூசைட் பண்ணிக்கிறேன்னு போயிருவாங்க. They are unable to stop the problem. Hallelujah. ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறவசி, நீங்கள் ஏன் இந்த இந்த புயல் இந்த காற்றை பார்த்து பயப்படுறீங்க? பயப்படாதீங்க. ஏசு அந்த காற்றை அப்படியே அமைதியாக ஆக்கும் பொழுது இவங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நமக்குள்ளே யாரோ ஒரு மனுஷன் படுத்துட்டு இருக்கிறாரு, ஒரு ஏசு ஒரு தீர்க்க தரிசி நினச்சிட்டு இருந்தோம், இவர் யாராக இருக்க முடியும், இவர் சொல்லி காற்று கீழ்படியுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்குள்ளே யார் இருக்கிறா? அந்த காற்றையும் கடலையும் அமைதியாக ஆக்கின இயேசு தான் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறார். சில காரியங்கள் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு விரோதமாய், சில ஆபத்து வந்துட்டு இருக்கு உங்களுக்கு விரோதமாய், சில சில மந்திரவாதிங்க சூனியத்தை அனுப்பிட்டு இருக்கிறாங்க. நீங்க அதெல்லாம் பார்த்து ஐயோ வாங்கிருமோ அடி விழுந்துருமோ நான் பேசாம கிவ் அப் பண்ணிடுறேன்னு யோசிக்கீங்க. இல்லை, அதை நிறுத்தக்கூடியவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்க பயப்படலாமா? பயப்படக்கூடாது. சம் கிறிஸ்டியன்ஸ் தே ஆர் சோ அஃப்ரைட். இந்த இந்த சூனியத்தை பார்த்து மாந்திரிக காரியங்களை பார்த்துட்டு ஒரு நடுக்கு ஒரு பயம் வந்துருது. தி அனேபிள் டு விட் ஸ்டாண்ட் தட். அவங்களுக்கு விரோதமாக வந்து ஐயோ இந்த ஒம்பை எனக்கு வேணாம், மற்றவங்களை கூப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு விட்டுறாங்க. ஏன்? பயம். உங்களுக்குள்ள அவர் இருக்கிறாரு, எந்த ஆயுதமும் வாய்க்காது. என்ன அர்த்தம் புரியுது? அவங்களுக்கு மின்னுக்கு வந்து சேராதுன்றார். அவர் உங்களுக்குள்ள இருக்கிற வசி, எந்த விதமான ஆயுதமும் எந்த கருதியை பயன்படுத்தி அனுப்பினாலும் அது அங்கே நின்றும் வந்து சேராது. இட் வில் நாட் ப்ராஸ்பர், இட் வில் நாட் ப்ராஸ்பர், இட் வில் ஃபெயில் இட்ஸ் மிஷன். அது ஒரு மிஷன் ஃபெயில் ஆயிரும். அது எதுக்கு அனுப்பியிருக்காங்க, அது ஃபெயில் ஆயிரும். ஏன்னா தடுத்து நிப்பாட்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஸோ ரிமெம்பர் திஸ், நோ மேட்டர் வாட் இஸ் கம்மிங் அகெயின்ஸ்ட் யூ, எது வந்துகிட்டு இருந்தாலும் பயப்படாதீங்க, வந்து சேர முடியாது. ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் ஃபியர், பயத்தை விட்டு வெளியே வாங்க. யோனா மீன் வயிற்றுல இருக்கும் பொழுது அது டைஜஷன் அவனுக்கு விரோதமான, அவன் மேலே செயல்பட முடியல. மூன்று நாளும் அவனை டைஜஸ்ட் பண்ணி எப்படி அனுப்ப முடியல. இட் வாஸ் ஸ்டாப் பிகாஸ் த கிரியேட்டர் வாஸ் வித்இன் ஹீம். உருவாக்கின தேவன் யோனாக்குள்ள இருக்கிறாரு. அப்ப உருவாக்கப்பட்ட மீன் ஒன்றும் செய்ய முடியல. ஏன்? ஆண்டு உள்ளுக்கு இருக்கிறாரு. யோனாக்கு இப்ப என்ன ஆபத்து? அந்த டைஜஷன் அசிட், அந்த அசிட் வரும்பொழுது கண்டிப்பா அவனை டைஜஸ்ட் பண்ணி அவன் ஆனால் பண்ண முடியலையே. இட் வாஸ் ஸ்டாப்ட். மூணு நாளைக்கு திருக்குண்டாலா ஸ்டமக் அப்செட் ஆயிருச்சு. மீனுக்கு மூணு நாள் வேறு அப்செட் ஆச்சு. மோஷன் பாஸ் பண்ண முடியல. என்ன காரணம் தெரியுமா? வேணாக்குள்ள ஆண்டு இருக்கிறார். தானியில கொண்டு போய் எங்க போடுறாங்க? சிங்க கேபியில போடுகிறாங்க. சிங்கத்தினால முன்னுக்கு வந்து அவனை தொட கூட முடியல. அதோட நேச்சர் என்ன? ஏதாவது ஒரு மனுஷனையும் ஏதாவது ஒரு மருந்து உழுக்க போட்டால் அடிச்சு சாப்பிட்டு சாப்பிட்டுணும். அதனால செயல்பட முடியல. ஏன்? கர்த்தர் தானியலோடு இருந்தார், தானியலுக்குள்ளே இருக்கிறார். அப்போ அது தானியலை பார்க்க முடியுது, தானியலை பார்க்கல, தானியலுக்குள்ளே இருக்க இயேசுவை பார்க்க. இவர் நம்மளை படைத்தவர், இவர் தொட முடியாது. திஸ் இஸ் வாட் அண்டர்ஸ்டாண்ட். யோசுவா ஜெபிக்கும் பொழுது ஒரு நாள் முழுதும் பூமி சுத்தவே இல்லை. சத்துருக்களை துரத்துறதுக்கே வெளிச்சம் வேணும். பூமி சுத்தவே இல்லை, சூரியன் அங்கேயே நிற்குது. ஏன்? பூமி சுத்தலை தான் காரணம்.
ஒரு மனுஷன் ஜெபிக்கும் போது பூமி சுத்திரத்தை ஆண்டு நிப்பாட்டணும், உங்க பிரச்சனை நிப்பாட்டம் இருப்ப நிப்பாட்டுவார், நிப்பாற்றுவார், விசுவாசிக்க நிச்சயமா நிப்பாட்டுவார். நீங்க சொல்ல சில காரியம் கைமீறி போயிட்டு இருக்குது, கொண்டு அது நிற்கும், நிப்பாட்ட முடியும். அது கேன்சரா இருக்கட்டும், தோல் வியாதியா இருக்கட்டும், இல்ல எந்த வியாதியா இருக்கட்டும், அது பரவாம கத்த நிறுத்த முடியும். If you believe in this, it surely happen. Hallelujah. ஒவ்வொரு வாரமும் ஆண்டு எப்படி பேசுற பாத்தீங்கன்னா, உங்களுக்கு விசுவாசத்தை வளர்க்கும்படி பேசுறாரு. எப்படி அவர் செயல்படுகிறார், எப்படி அவர் வெளிப்படுகிறார், இதெல்லாம் ஏன் ஆண்டு உங்களுக்கு சொல்லுறாரு, இதான் காரணம். He wants you to believe that all this is possible when you believe. விசுவாசித்த அதெல்லாம் நடக்கும். அப்ப இந்த ராத்திரி உங்கள் துக்கம் நின்று போகும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்கள் துக்கத்திற்கு ஒரு முடிவு வந்துருச்சு, கர்த்தர் நிறுத்துகிறார். டாக்டர் சொல்லுமா, இல்ல இது பரவிக்கிட்டே இருக்கும், அது நிக்காது, கர்த்தர் நிறுத்த முடியும் என்று சொல்லுகிறார். பெரும்பாடு ஸ்திரீயை பாருங்க, 12 வருஷமா she was bleeding, non-stop bleeding, விடாம ரத்தம் போயிட்டே இருக்குது. She is very weak. அவனால ஒரு ஒரு பலமுள்ள வாழ்க்கையை வாழ முடியல, வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இல்லாம போச்சு. இமேஜின் த 12 இயர்ஸ் non-stop bleeding, எப்படி இருக்கும், சாப்பிட்ற ரத்தமா போயிட்டே இருக்கு விடாம. ஆனா இயேசுவை தொட்ட உடனே அது நின்றுச்சா, தொட்ட உடனே நின்றுச்சா. I'm telling you, I do not know what might have to stop, it's going to stop tonight. எது நிக்கணும் எனக்கு தெரியும், நிக்க நிச்சயமா எது வேண்டாவோ அது நிக்க போகுது சொல்றேன். It's going to stop, it's going to be still, the Lord says. Hallelujah.